இரண்டாம் எக்காளம். இரண்டாம் தூதன் எக்காளம் ஓதினான். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு இரத்தமாயிற்று. சமுத்திரத்திலிருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் மூன்றில் ஒரு பங்கு செத்துப் போயிற்று. கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று. இரண்டாம் தூதன் இரண்டாம் எக்காலம் ஓதுகிறான். அப்போது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றது ஒன்று சமுத்திரத்தின் மேல் போடப்படுகிறது. இதனால் சமுத்திரத்திற்கு பேரழிவு உண்டாயிற்று. சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு இரத்தமாயிற்று. முதலாம் எக்காலம் ஊதப்பட்டது போலவே இப்போதும் தேவனுடைய கிருபையினால் இந்த அழிவு மூன்றில் ஒரு பங்கு மாத்திரம் என்று ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது. அக்கினியால் எரிகிற மலை சமுத்திரத்தில் போடப்பட்டவுடன் சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் மூன்றில் ஒரு பங்கு செத்துப்போயிற்று. கப்பல்களில் மூன்றில் ஒரு பங்கு சேதமாயிற்று. தேவன் தம்முடைய நியாய தீர்ப்புக்கு மத்தியிலும் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் நினைவு கூறுகிறார்.